वेलकम टू रिफा स्नैक्स 10th स्टैंडर्ड चैप्टर 1 एग्जांपल 1.24 फाइंड एक्स इफ जी ऑफ एफ ऑफ एफ ऑफ एक्स इज इक्वल टू एफ ऑफ जी ऑफ एक्स गिवन एफ ऑफ एक्स इज इक्वल टू 3x प्लस 1 एंड जी ऑफ एक्स इज इक्वल टू एक्स प्लस 3 सो இப்போ வந்து நம்ம xங்கறது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனும் நமக்கு வந்து இந்த கண்டிஷன் கொடுத்திருக்காங்க இந்த கண்டிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் f of x ஓகேங்களா அப்படி தான் வந்து இதை வந்து நம்ம சொல்லணும் g of f of f of x composition of 3 function இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து எழுதும்போது நம்ம ஃபஸ்ட்டு g of போட்டுட்டு ப்ராக்கெட்டில் f of f of x அப்போ f of f of x இப்படி எழுதணும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா g of வெளியில் இருக்கட்டும் f of x ஓட வேல்யூ என்ன கொஸ்டினில் 3x plus 1 அப்போ f of இங்கே f of x-க்கு பதில் 3x plus 1 ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜி ஆஃப்னு போட்டுக்கோங்க நவ் திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே எஃப் ஆஃப் 3x ப்ளஸ் 1ங்கிறது நம்ம இப்போ எழுத போகிறோம் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3x ப்ளஸ் 1 அப்போ எக்ஸுக்கு பதில் இந்த மறுபடியும் இந்த 3x ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணணும் அதாவது 3 போட்டாச்சு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸில் 3 போட்டாச்சு எக்ஸுக்கு பதில் இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை எழுதணும் அதாவது 3x ப்ளஸ் 1 இங்கே இருக்கிற ப்ளஸ் 1 ஓகேங்களா ஸோ இதை வந்து சால்வ் பண்ணும்போது ஜி ஆஃப் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம் 3×3 வந்து 3×3 9x ப்ளஸ் 3×1 3 ப்ளஸ் 1 அதாவது ஜி ஆஃப் 9x ப்ளஸ் 4 ஸோ இப்போ வந்து ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது க்வெஸ்சனில் எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்குது அப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம இந்த 9x ப்ளஸ் 4 ரீப்ளேஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்போ எக்ஸுக்கு பதில் 9x ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ஸோ அதாவது 9x ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 வந்து 7 ஸோ இதுதான் நம்மளோட g ஆஃப் f ஆஃப் f ஆஃப் x ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் RHSல் f ஆஃப் g ஆஃப் g ஆஃப் x ஸோ இதை வந்து எப்படி எழுதணும்னு சொன்னால் f ஆஃப்ன்றது வெளியில் இருக்கட்டும் ப்ராக்கெட்டில் g ஆஃப் x ஸோ f ஆஃப்ன்றது வெளியில் இருக்கும் g ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது எக்ஸ் ப்ளஸ் 3 இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 அப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணணும் ப்ராக்கெட்டில் உள்ள இருக்கிற இதை இந்த டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 3யை அப்போ எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் 3னு போட்டுட்டு ப்ளஸ் அந்த 3 ஓகேங்களா ஜி ஆஃப் எக்ஸோட வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 தானே ஸோ அப்போது இது வந்து நம்மளோட எக்ஸு ப்ளஸ் 3 ஓகேங்களா அப்போது எஃப் ஆஃப் x ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 வந்து 6 இதுதான் கிடைக்கும் ஸோ f ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன ஃபஸ்ட் இப்போ கொஸ்டினில் f ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து 3x ப்ளஸ் 1 அப்போ x ப்ளேஸில் இந்த x ப்ளஸ் 6-ஐ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ 3×xக்கு பதில் x ப்ளஸ் 6 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம் 3x 3×xனா 3x ப்ளஸ் 3×6 18 ப்ளஸ் 1 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 18 ப்ளஸ் 1 19 ஸோ இதுதான் நம்மளோட f of g of g of x ஓகேங்களா ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் x இஃப் g of f of f of x இஸ் ஈக்குவல் டு f of g of g of x இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிட்டு x என்ன நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்போது அந்த கண்டிஷன் படி பார்த்தோம்னு சொன்னால் பை த கிவன் கண்டிஷன் நம்ம வந்து ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் ஓகேங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய 9x ப்ளஸ் 7-ஐயும் 9x ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய 3x ப்ளஸ் 19 இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம எக்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் டேர்ம்ஸை நம்ம ஒரு சைடாகவும் இந்த கான்ஸ்டன்ட் ஒரு சைடாகவும் கொண்டு வந்துடலாம் 9x இந்த ப்ளஸ் 3x இந்த சைடு வரும்போது மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 19 7 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 7 ஸோ 9x மைனஸ் 3x-னா 6x இஸ் ஈக்குவல் டு 19-ல 7 போயிடுச்சுன்னு சொன்னால் 12 ஓகேங்களா ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 டிவைடட் பை 6 ஒன் டைம்ஸ் அண்ட் ஹியர் 2 டைம்ஸ் தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 தட்ஸ் ஆல்